சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அம்மா என்னம்மா இது வீட்டில் இருக்கிற மிக்ஸி கிரைண்டர் எல்லாத்தையும் தூக்கி வச்சு என்ன பண்ண போறீங்கம்மா எல்லாமே எடுத்துகிட்டு வர சொன்னீங்கன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆனால் என்ன பண்ண போறீங்க இது எல்லாத்தையும் வச்சு ஏதாவது அரைக்க போறீங்களா என்ன அட நீ வேறு சாரதி நான் இதெல்லாம் யூஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது ஃபுல்லாக மேலே தூக்கி போட்டு எல்லாம் அழுக்காக இருக்குது அங்கே பாரு அங்கங்கே ஒட்டுற பிடிச்சி இருக்குது அதனால தான் எல்லாத்தையும் இந்த தூசியெல்லாம் தொடச்சி வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து கேட்டேன் அப்பாக்கிட்ட அதுக்கப்புறம் நீ வெளியில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த எல்லாத்தையும் முதல்ல தொடச்சு வைக்கணும் நான் எப்பெல்லாம் புதுசு வாங்குகிறனோ அப்போல்லாம் பழம் மறந்துடுறேன் புது மிக்சி வாங்கினேன்னு சொல்லிட்டு இந்த பழைய மிக்ஸி அப்படியே வச்சுட்டேன் பாரு எவ்வளோ அழுக்காக கிடக்குது அதே மாதிரி புது கிரைண்டர் அப்பா ஒன்று வாங்கி கொடுத்தார்ல அதனால இதை வச்சிட்டேன் புதுசாக எல்லாமே வாங்கினேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சு வச்சு எல்லாம் அழுக்காயிருச்சிடா சரதி சரி அதான் இன்றைக்கி நான் நல்லா கழுவி வச்சிருந்தேன் இது எல்லாத்தையும் தொடச்சிட்டும் வச்சுக்கோயேன் சூப்பராக கிளீன் ஆயிடும் அதுக்கப்புறம் இதை செகண்ட் ஹெண்ட்ஸ்ல போட்டு கூட நம்ம வித்துடலாம் ஏமா இதெல்லாம் உங்களுக்கு திரும்ப யூஸ் ஆகாதா விற்க போறோன்னு சொல்றீங்க இதெல்லாம் எவ்வளவு பார்த்து பார்த்து வாங்குவீங்கம்மா ஆமாண்டா பார்த்து பார்த்து தான் வாங்குனேன் ஆனா இதெல்லாம் நம்ம நல்லா யூஸ் பண்ணியாச்சுல்ல அதான் சேரிடி அம்மாவும் சேரிடி அங்கல்ல என்னமோ இங்க பண்ணிட்டு இருக்காக அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறீயே எல்லாத்தையும் துடைச்சிட்டு இருக்கீங்களோ சரி சரி என்கிட்ட வீட்டுல பரடிச்சு என்ன வந்துட்டேன் ஆமா ஐஷா எங்க அம்மா இந்த பழைய பொருள் எல்லாம் விற்க போறாங்களா பழைய பொருளா பாக்கிறதுக்கு புது பொருள் மாதிரி இருக்கு சரி சரி நகங்க கூட உட்காந்துருக்கோம்

மிக்ஸியை விற்க போறேன்றீங்க அதனால பெரிய மிக்ஸி யூஸ் பண்ணி சூஸ் போட்டு கொடுங்க இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்கு சாரதி பேசாமல் இன்னைக்கு தான் ஃப்ரூட்ஸும் சொல்லியிருக்கேன் நீ அந்த மிக்சியை எடுத்துட்டு வா அதை வச்சு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வச்சு சூப்பராக இன்னைக்கு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் உங்களுக்கு ஜூஸ் போட்டு தந்து ரொம்ப ஆன மாதிரி இருக்கு ஆ சரி ஓகேம்மா இதை தொடச்சதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வரேன் சரியா ஓகே நான் போய் வச்சிட்டு வரேன் வல்லியக்கா பழங்கள்லாம் சொல்லிருந்தீங்கன்னு முதலாளி ஐயா சொல்லிருந்தாரு அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்தாங்க நீங்க கேட்ட எல்லா பழமும் இதுல இருக்குக்கா சரிக்கா நான் வரேன்க்கா இல்லைன்னா கடையில் ஆள் வந்துடும் கடையில் வேற ஆள் இல்ல எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க பழக்கடைக்கார பையன் பழத்தையும் எடுத்துருந்து கொடுத்துட்டான் சரி நம்ம கேட்டிருந்த எல்லா பழமும் வந்துருச்சான்னு பார்ப்போம் எல்லா பழமும் பெருசா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஒரு பீஸா கொடுங்கன்னு கேட்டிருந்தோம் அம்மா மிக்ஸியை எடுத்துகிட்டு ஐ ஜாலி ஜாலி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துருச்சா இன்னைக்கு மிக்சடா ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஃப்ரூட் மிக்சர் ரெடி பண்ண போறீங்கன்னு நினைக்கிறேன் அம்மா சாரதி இன்னைக்கு ஃப்ரூட் மிக்சர் தான் பண்ணி குடிக்க போறோம் ஐஷா நிலா எல்லாரும் இங்கே இருங்க ஜாலி ஜாலி சரி ஓகே கூட ஜூஸ் நினைக்கிறேன் சரி நான் சொன்ன எல்லா பழமும் எடுத்துகிட்டு வந்திருக்கானு முதல்ல பார்ப்போம் எல்லாம் பெருசு பெருசாக கேட்டிருந்தேனே எல்லாமே பெருசு பெருசாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கான் பெருசு பெருசாக இருந்தால் தான் பழம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பழம் இருந்தாலும் பரவாயில்ல நல்ல பெரிய பெரிய பழமாக கொடுங்கன்னு கேட்டேன் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஆப்பிள் ஆரஞ்சு மாம்பழம் மாதுளை பழம் திராட்சை கொஞ்சம் கேட்டிருந்தேன் திராட்சையும் நல்ல பெரிய பெரிய திராட்சையாக தான் கொடுத்துருக்கான் செறி பழமும் கொடுத்துருக்கான் இது இல்லாமல் ஃப்ரிட்ஜ்லேயும் நான் கொஞ்சம் பழம் வச்சுருக்கேன் அந்த பழத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதில் வந்துட்டு வாழைப்பழம் அதுக்கப்புறம் வந்துட்டு கொய்யா அதுக்கப்புறம் சப்போட்டா இந்த மாதிரி நிறைய பழம் இருக்குது சரி பசங்களா முதல்ல பழத்தை எல்லாத்தையும் கழுவி கட் பண்ணி வச்சுப்போம் ஜூஸ் போடுற மாதிரி அதுக்கப்புறமா ஜூஸ் போடுவோம் சரியா எல்லா பழத்தையும் மிக்சராக போட்டு இன்றைக்கி சூப்பராக ஒரு ஜூஸ் மிக்சர் போட்டுற வேண்டியதான் சரி சரி வெயிட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஆரஞ்சை கட் பண்ணுறேன் ஆரஞ்சு கொஞ்சம் பழமாக கேட்டிருந்தேன் நல்லா பழமாக இருக்கா இல்லையா அது தோலே கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது சரி கட் பண்ணி பார்ப்போம் ஆ கொஞ்சம் பரவாயில்ல உள்ளே தான் இருக்குது சரி சரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம்

டேய் சாரதி இருடா எதுக்கு அவசரப்படுறேன் ஒன்று ஒன்றாலாம் அரைக்க முடியாது இரு ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவோம் தான் ஒர்க் ஆகுது இது அப்படியே வையை நம்ம எல்லா பழத்தையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துப்போம் அதுக்கப்புறமா மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் தனித்தனியெல்லாம் அரைச்சா ஆகாது ரொம்ப டைம் ஆகும் அதனால தான் சொல்கிறேன் அதனால எல்லாத்தையும் ஜூஸ் போடாமல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டு பாதி பாதியாக போட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ஜூஸ் போட்டு கொடுக்குறேன் மிச்ச பாதி எல்லாத்தையும் தனியாக சாப்பிட கொடுத்துட்றேன் ஓகேவா ஒரு குடி ஒரு கடி செமையாக இருக்கும் ஜூஸை குடிச்சிக்கிட்டே பழத்தை கடிச்சிக்கிட்டே சாப்பிட்லாம் சரி சரி இரு அடுத்த ஆப்பிள கட் பண்றேன் ஆன்ட்டி ஆட்டி கொடுங்க ஆன்ட்டி ஆப்பிள நான் கட் பண்ணி தரேன் हां சரி ஆயிஷா நீயே கட் பண்ணு சரி ஓகே ஆண்டி இந்த இதெல்லாம் வச்சு கட் பண்ண நல்லா இருக்கு ஆண்டி நல்ல மாவு மாதிரி இருக்கு ஆண்டி ஆப்பிள் எல்லாம் எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரி மாவு ஆப்பிள் வாங்கினா தான் திங்க டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டி நான் ஆப்பிள கட் பண்ணிட்டேன் அடுத்து என்ன கட் பண்ணணும் திராட்சை நானே கட் பண்ணிடவா திராட்சை முதல்ல நீங்க ஆப்பிள் எப்படி கழுவுனீங்களோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் திராட்சையை நல்லா கழுவி எடுத்துக்கிறோம் ஆன்ட்டி நீங்க சொன்ன மாதிரி இந்த திராட்சை எல்லாம் நல்லா பெருசு பெருசா இருக்கு ஆண்டி நல்லா இவ்வளவு குண்டு குண்டான திராட்சை நான் இப்ப தான் பாக்குறேன் இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன திராட்சை தான் பார்த்தேன் திராட்சை நல்லா பெருசா இருக்கு அப்படினா திராட்சை நல்லா டேஸ்டா இருக்கும் போல சரி ஆண்டி இருங்க இதையும் கட் பண்ணி கொடுத்துறேன் அதுக்கு அப்புறம் என்ன கட் பண்ணணும் ஆண்டி அதுக்கப்புறம் மாம்பழம் கட் பண்ணணும் ஆயிஷா இரு இரு மாம்பழத்தை நான் கட் பண்ணுறேன் சரியா மாம்பழம் நம்மளுக்கு இவ்வளோ தேவைப்படாது கொஞ்சமாக இருந்தால் போதும் ஏன்னா இது நல்ல பெரிய மாம்பழமாக தான் இருக்குது அதனால் ரெண்டு சைடில் இருக்கிறதையும் எடுத்துட்டு இந்த மாதிரி உள்ளே வந்துட்டு இப்படி கோடு கோடாக போட்டு கட் பண்ணி பிரித்து விட்டுருவோம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துப்போம் நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்குவோம் அதுக்கப்புறம் பழத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாத்துலேயும் ஹைலைட்டே மாதுளப்பழம்னா நல்லாயிருக்கும் இதை போட்டு அரைச்சிட்டு லாஸ்ட்டாக அந்த ஜூஸுக்கு மேலே பழத்தை கொஞ்சம் போட்டு குடிச்சோன்னு வச்சுக்கோ வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ஓகே பழமும் புல்ல எடுத்தாச்சு அதுக்கு அப்புறம் banana ஆன்ட்டி banana கட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமாம் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்களே பரவாயில்லையே பழம்லாம் கட் பண்ணுறீங்க கரெக்டாக அதே மாதிரி தான் கட் பண்ணணும் கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா சப்போட்டா ஒன்று ஒன்று இருந்தது அதையும் கட் பண்ணி எடுத்துப்போம் ஓகே அதுக்கப்புறம் கொய்யா பழம் ஒன்று இருக்குது அதையும் நல்லா கழுவிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துப்போம் சரியா அதுக்கப்புறம் என்ன இருக்குது செறி பழம் இருந்தது அதை நம்ம ஜூஸில் மிக்ஸ் பண்ண வேண்டாம் அதனால் அந்த செறி பழத்தை கழுவி மட்டும் வச்சுப்போம் ஒரு நாலு பழம் தான் இருக்குது ஸோ அதை கழுவி வச்சுக்கலாம் தனியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் கழுவி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன் ஓகே அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பழம் ஃப்ரிட்ஜில் இருந்தது

இல்லை ஐஷா நான் தர்பூசணி இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது அதுவும் நான் தனியாக சாப்பிட்றதுக்காக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் இதில் போட போகிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறேன் பாரு ஃபஸ்ட்டு இதில் இருந்து அரைச்சி அதுக்கப்புறம் இதில் இந்த பவுலில் ஊற்றிக்கலாம் பால் வேற இல்லை பால் இல்லாமல் இந்த தடவை நான் வந்துட்டு உங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்க போகிறேன் வெறும் இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் வச்சு நான் போட போகிறேன் அதனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பால் காய்ச்சி வச்சுன பால் காலையில் காய்ச்சி வச்சின பாலை அந்த பூனை வந்து குடிச்சிட்டு போயிடுச்சு இல்லைன்னா நான் பால் பாக்கெட்டாவது வாங்கி வச்சுருந்துருப்பேன் சரி பரவாயில்ல இருக்கிறத வச்சு பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் மாதுளை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பனானா போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் திராட்சை கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் மேங்கோ கொஞ்சம் ஆட் பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு ஆரஞ்சு கட் பண்ணோம்ல அது அப்புறம் ஆப்பிள் கட் பண்ணோம்ல ஆப்பிள் எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் போட்டு இதை நல்லா மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துப்போம் ஓகேவா சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு நல்லா சுற்றுது ஓகே இப்போ ஓரளவு அரைஞ்சி வந்திருக்கு பார்க்கலாம் ஓரளவு கொஞ்சம் திக்காக இருக்குது ஆனால் இப்படி இருந்தால் குடிக்க முடியாது அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி கொஞ்சம் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா அரைப்போம் இப்போ நல்லா அரைக்கும் போது அதை அரைஞ்சி நல்லா கூழ் மாதிரி ஆகட்டும் அரைஞ்சிருச்சி ஆமாம் ஈஷா இன்னும் ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டணும்னா இன்னும் நல்லா சாஃப்டாகிடும் ஓகே இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு சரி இப்போ இதை எடுத்து அப்படியே ஒரு பவுலில் ஊற்றி வச்சுப்போம் இப்போ அரைச்ச மாதிரியே திரும்பவும் இன்னும் கொஞ்சம் போட்டு அரைக்கலாம் சூப்பராக ரெடி ஆகும் திராட்சை போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் என்னென்னலாம் இருக்கோ எல்லா பழமும் போட்டுருவோம் திராட்சை அப்புறம் பனானா அதுக்கப்புறம் மேங்கோ அப்புறம் வந்துட்டு மாதுளை பழம் இருக்குது அதையும் போட்டுருவோம் அதுக்கப்புறம் ஆப்பிள் ஆரஞ்சு இப்படி எல்லாத்தையும் போட்டுட்டேன் எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் எல்லாத்தையும் கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துப்போம் ஓகே இப்போ இதுவும் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சரி எதுக்கும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு இல்லைனா இன்னும் கொஞ்சம் கூட அரைச்சிக்கலாம் ஆ இன்னும் கொஞ்சம் அரைக்கணும் ஓகே இப்போ கொஞ்சம் நல்லாவே அரைஞ்சிருச்சு அவ்வளோதான் அந்த தோல் அது இதுன்னு எதுவுமே இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்தோம்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஓகே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி இன்னொரு ஓட்டு வச்சு அரைச்சி வச்சுக்கலாம் சரி இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு சக்கரை கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா சக்கரை தண்ணியை மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் கொஞ்சம் இனிப்புக்காக எல்லா பழத்துலேயும் இனிப்பு இருக்கும் இருந்தாலும் குடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும்ல அதனால கொஞ்சம் இனிப்புக்காக இந்த மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த சக்கரை தண்ணி எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் இப்போ நம்மளோட ஜூஸ் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு வா இது வேற லெவல் டேஸ்டில் இருக்கும்னு நினைக்கிறேன் பசங்களா வேறு லெவலில் ரெடியாக இருக்குது பசங்களா ஆமா ஆண்டி ஏன்னா எல்லாமே வெறும் ஃப்ரூட்ஸை மட்டும் சூப்பராக போட்டு அரைச்சிருக்கோம்ல ஒவ்வொரு ஃப்ரூட்டும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்குமோ இன்னும் திக்காக சூப்பராக தானே இருக்கும் ஆண்டி அம்மா அதெல்லாம் ஓகே தான் ஆனால் இதை நீங்கள் வடிகட்ட மாட்டீங்களா வடிகட்டி கொடுங்கம்மா அஞ்சலி இதை வடிகட்டணும்னா இதில் இருக்கிற சத்து எல்லாமே போயிடும் இப்படியே கூடி நான் நல்லா சாஃப்டாக அரைச்சிருக்கேன் எதுவுமே தெரியாது நல்ல திக்கா ஃப்ரூட் மிக்சர் மாதிரி இருக்கும் இரு நான் ஊற்றி கொடுக்குறேன் இப்படியே குடித்தா தான் நல்ல சத்து சரியா நான் இன்னொரு நாள் அம்மா பால் இருக்கும் போது பால் ஊற்றியும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் இப்போ மேலே கொஞ்சம் அங்கங்கே மாதுளைப்பழம் போட்டோன்னு வச்சுக்கோயேன் குடிச்சிட்டு அப்படியே க அந்த மாதுளைப்பழத்தை நடுவில் நடுவில் கடித்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இரு எல்லோருக்கும் ஊற்றி கொடுக்குறேன் நல்லா குடிங்க ரொம்ப சத்தானது இதெல்லாம் சாரதி தான் நல்ல ஐடியா கொடுத்தான் நல்ல வேளை இந்த மிக்ஸி ஜார யூஸ் பண்ணாமல் இருந்ததுக்கு இப்போ இதை யூஸ் பண்ணியாச்சு ஃப்ரூட்ஸையும் நல்லா சூப்பராக போட்டு அரைச்சாச்சு அதுக்கப்புறம் த தனியாக ஒரு பிளேட்டில் உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஃப்ரூட்ஸும் கொடுக்குறேன் இதை குடிச்சிக்கோங்க ஃப்ரூட்ஸும் நடவு நடுவில் சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப நல்லது சரியா அதனால தான் நான் இந்த கொய்யாப்பழத்தெல்லாம் ஜூஸில் போடவே இல்லை கொய்யாப்பழமும் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் திராட்சையும் கொஞ்சம் தனியாக வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பனானாவும் கொஞ்சம் இருக்குது அதையும் வச்சுக்கோங்க அப்புறம் சப்போட்டா தனியாக சாப்பிட சூப்பராக இருக்கும் சப்போட்டாவையும் சாப்பிடுங்க அப்புறம் மாதுலேயே மேலே தூவி விட்டுருக்கேன் இப்போ எல்லாருக்கும் ஸ்ட்ரா கொடுக்குறேன் இப்போ குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்

ஆமாம் சூப்பராக இருக்குது ஆனால் திக்காக இருக்கனால ஸ்ட்ரால் அவ்வளோ வர மாட்டேங்குது ஸ்பூன் வச்சு தான் குடிக்கணும் போல ஆனால் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது ஆமாம்மா நீங்கள் தனித்தனியாக ஃப்ரூட்டை கொடுத்தா இந்த அஞ்சலி சாப்பிடவே மாட்டா இதே நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக குடிச்சு காலி பண்ணிடலாம் போல் வேறு லெவலில் இருக்குமா எனக்கு இந்த ஃப்ரூட்ஸ் இப்படி சாப்பிட்டுக்கிட்டே சைட்ல இப்படி ஜூஸ் குடிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு தெரியுமா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி நிறைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ பார்க்கலாம் டாட்டா